அது ரக்ஷாபந்தன், தீபாவளி, தீஜ், தசரானு எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் அது இனிப்போட தான் பாராட்டப்படுது. அதுதான் கேவர். அதனால இன்னைக்கு நான் அதே கேவரை தான் செய்ய போறேன். பிளெயின் கேவரும் அப்புறம் ரப்டியும் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். கேவர் செய்யறதுக்கு முதல்ல அரை கப் நெய்யை எடுத்திருக்கேன். ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். இது நாட்டு நெய். இந்த நெய் கூட சில ஐஸ் கியூப்ஸை சேர்த்துக்கலாம். நான் சின்னதா இருக்கிறதுனால இங்க 6-7 கியூப்ஸை எடுத்திருக்கேன். இது ரொம்பவே முக்கியமான செயல்முறை. ஏன்னா இதுலதான் இது கிரீம் ஆகும். நான் இத என்னோட கைய வச்சுதான் செய்ய போறேன். ஏன்னா அப்பதான் எனக்கு இதோட அமைப்பு தெரியும். இதை நீங்க மிக்சியிலையோ இதை நீங்க மிக்சியில செஞ்சா உங்களுக்கு இதோட அமைப்பு தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய பேர் இத மிக்சியில செய்யவும் விரும்புவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நீங்க நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த ஐஸ் கியூப் கலந்த நெய் என் கையால அடிச்சிருக்கிறதுனால சுத்தமா மறந்து போயிருச்சு. பாருங்க எவ்வளவு மென்மையாவும் கிரீமியாவும் இருக்குதுன்னு. அதனால இதுக்குள்ள இருக்கிற மிச்ச ஐஸ் கியூப்ஸ வெளியில எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த அளவிடுற கப்பை பயன்படுத்தி 1 கப் மைதாவை எடுத்துக்கிறேன். இந்த மைதாவை நான் அடிச்சு வச்சிருக்கிற நெய்யோட சேர்த்துக்கிறேன். இப்போ இத இதுல கொட்டிக்கலாம். இப்போ இந்த மைதாவையும் நெய்யையும் ஒன்னா போட்டு கலந்துக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் குளிர்ச்சியான தண்ணீரை எடுத்திருக்கேன். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு செயல்முறை. இந்த அளவிடுற கப்பை பயன்படுத்தி நான் குளிர்ந்த தண்ணீரை சேர்த்திருக்கேன். தோராயமா ஒரு 1 கப் மைதாவுக்கு 3-4 கப் குளிர்ந்த தண்ணீரை சேர்த்துக்கலாம். சரியா வந்துரும். அப்பதான் கட்டிகளா இருக்காது. இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கட்டிகள் வர வாய்ப்பு இருக்கு. சரியா இருக்கும். ஒரு சிறந்த கேவர் செய்ய மாவு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாவு நல்லா குளிர்ச்சியா இருக்கணும். இப்ப இந்த குளிர்ச்சியான மாவை சூடான எண்ணெயிலையோ இல்ல நெய்யிலையோ ஊத்தும் போது ரொம்ப நல்ல வளைப்பின்னலான முறுமுறுப்பான கேவர் நமக்கு கிடைக்கும். பாருங்க இங்க நம்ம கிட்ட லேசான மாவு ரெடி ஆயிருச்சு. கடைசியா ஒரு எலுமிச்ச பழத்தோட சாரை ஊத்திக்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுல எடுத்துட்டு அதுல கொஞ்சம் ஐஸ வச்சுக்கலாம். மாவு இருக்கிற பாத்திரத்தை இதுக்கு மேல வச்சுக்கலாம். அதனால மாவு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். உங்களுக்கு தேவைனா நீங்க இன்னொரு கப் மாவை தனியா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். தேவைப்படும் போது 1 கப் கேவர் மாவை பயன்படுத்தி 1 தடவைக்கு தேவையான கேவரை செஞ்சுக்கலாம். இப்போ இங்க 1 கப் கேவர் மாவை பயன்படுத்தி தேவையான அளவு கேவரை வேகமா பொரிச்சு எடுத்துக்கலாம். கேவரை எண்ணெய் இல்லாட்டி நெய்னு எதை வேணாலும் பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். அது உங்களை பொறுத்தது. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பொறிக்க பயன்படுத்துற பாத்திரம் நீளமா இருக்கணும். அதாவது அதோட வாய்ப்பகுதி நல்லா நீளமா இருக்கணும். நெய் இல்லாட்டி என்னன்னு எதை வேணாலும் பாத்திரத்தோட பாதி வரைக்கும் தான் ஊத்திக்கணும். ஏன்னா நீங்க குளிர்ச்சியா இருக்கிற மாவை ஊத்தும் போது அதுல இருந்து பபிள் மேல வரைக்கும் எலும்பி வரும். அதனால பாத்திரத்தோட மேல வரைக்கும் எண்ணெய் இல்லாட்டி நெய்யோ ஊத்திருந்தீங்கன்னா அது எல்லாமே பாத்திரத்தை விட்டு வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் எண்ணெய பயன்படுத்தி கேவர் செய்ய போறேன். இப்போ இந்த எண்ணெய் இருக்கிற பாத்திரத்தை அதிகமான தீயில வச்சுக்கணும். ஏன்னா கேவர் செய்ய பயன்படுத்துற எண்ணெய் ரொம்பவே சூடா இருக்கணும். ஒருவேளை நீங்க நெய்ய பயன்படுத்தி செய்யறீங்கன்னா இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூனை பயன்படுத்தி 2-3 சொட்டு மட்டும் மாவை எடுத்து ஊத்திக்கலாம். மாவை ஊத்தின உடனே இதுல இருந்து நிறைய பபிள்ஸ் வந்து நிறைய உருவாகுது.
இந்த நொறு கொஞ்சம் அடங்கின உடனே நீங்க மறுபடியும் இந்த மாவை ஊத்திக்கணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஊத்திராதீங்க. பாருங்க இது எவ்வளோ அழகா வளைப்பின்னலா ஆகுதுன்னு. ஒரு கத்திய பயன்படுத்தி இதோட நடுப்பகுதியில ஓட்ட போட்டுக்கலாம். பாருங்க இப்ப மறுபடியும் நொற அடங்கி இருக்கு. அதனால இன்னொரு ஸ்பூன் மாவை இந்த நேரத்துல சேர்த்துக்கலாம். இந்த கேவர் செய்யறதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும். ஏன்னா இது லட்டு இல்லாட்டி பர்ஃபி மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்கா பிசைஞ்சு ரெடி பண்ண கூடியது இல்ல. நம்ம ஒரே நேரத்துல ஒரு ஸ்பூன் மாவை மட்டும்தான் ஆயில் இல்லாட்டி நெய்ல போட முடியும். அப்பதான் உங்களுக்கு நல்ல வளைப்பின்னலான ஒரு அழகான அமைப்பு கிடைக்கும். பொறுமையா மெதுவா செய்யணும். முதல் ஸ்பூன்ல இருந்து கடைசி ஸ்பூன் வரைக்கும் கேவர் மாவை நடுப்பகுதியில மட்டும்தான் ஊத்தணும். எல்லா பக்கமும் பரப்பி ஊத்தக்கூடாது. அப்பதான் நடுப்பகுதியில உங்களுக்கு ஓட்டையா வளைப்பின்னலான கேவர் கிடைக்கும். நான் கேவர் செய்ய பயன்படுத்தி இருக்கிற பாத்திரத்துக்கு அளவிடுற கப்ல ஒரு கப் மாவை ஒரு கேவர் செய்யறதுக்கு சரியா இருக்கும். நீங்க கேவர் செய்ய பயன்படுத்துற பாத்திரத்தோட சைஸ பொறுத்து கூடுதலா இல்ல கம்மியா ஆகலாம். நான் இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா மாவையும் ஊத்திட்டு இத நல்லா பொறிச்சுக்கலாம். இப்பவும் நான் அதிகமான தீயில தான் வச்சிருக்கேன். இது நல்லா பொன்னிறமா கிடைக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இத சைட்ல இருந்து வெளியில எடுத்துக்கலாம். இப்போ கேவருக்கு நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்கு. கத்திய பயன்படுத்தி சைட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். கேவரை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆயில்ல விட்டு பொறிச்சுக்கலாம். இப்போ இங்க கேவர் ரெடி ஆயிருச்சு. நல்லா வந்திருக்குல. இத வெளியில எடுத்துட்டு இதுல இருக்கிற அதிகமான எண்ணெயை எடுத்துடலாம். நல்லா வந்திருக்குல. இப்போ ரொம்பவே சூப்பரான வளைப்பின்னலான கேவர் ரெடி ஆயிருச்சு. இத நம்ம ஒரு மெஸ்ல வச்சுக்கலாம். லேசா இல்ல கெட்டியா உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி கேவரை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சர்க்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம். அளவிடுற கப்புல ஒரு கப் சர்க்கரைய நான் எடுத்திருக்கேன். இது கூட சர்க்கரை கரையற அளவுக்கு தேவையான தண்ணீரை ஊத்திக்கலாம். நிறைய தண்ணீர் சேர்க்க வேண்டாம். ஒருவேளை நிறைய தண்ணீரை சேர்த்துக்கிட்டா நிறைய நேரம் சமைக்க வேண்டியதா இருக்கும். இங்க தண்ணீர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது கூட 2-3 டேபிள்ஸ்பூன் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இப்போ நசுக்கி வச்சிருக்கிற 2 ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நூல் சர்க்கரை பாகு ரெடி ஆயிருச்சு. இப்போ இத வேகமா பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாக நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ கேவருக்கு தேவையான ரப்டிய ரெடி பண்ணிக்கலாம். இத தயாரிக்க நான் 700 மில்லி பாலை எடுத்துட்டு கொதிக்க வைக்கிறேன். இத சன்னமான தீய பயன்படுத்தி கெட்டி ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். நல்ல ஒரு இளஞ்சிவப்பு நிறம் கிடைக்கிற வரைக்கும் இத அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பொதுவாவே பால் பாத்திரத்தோட அடிப்பகுதியில பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பால் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த நேரத்துல 2 ஏலக்காய நசுக்கி அதோட தூளை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைனா ஏலக்காய பயன்படுத்தாம வெறும் ரப்டிய கூட செஞ்சுக்கலாம். இப்போ பால் நல்லா சுண்டி இருக்கு. இந்த சமயத்துல சர்க்கரைய சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால இத நல்லா சமைச்சுக்கலாம். கேவர் ரப்டி ரொம்ப இனிப்பானது இல்ல. அதனால 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையை மட்டும் சேர்த்துக்கலாம். என்னவா இருந்தாலும் நம்ம இங்க ரொம்ப கம்மியான அளவு ரப்டிய மட்டும்தான் செய்ய போறோம். இந்த நேரத்துல இத கவனிக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா இது அடிபிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ரப்டி ரெடி ஆயிருச்சு. நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரப்டி ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறமா ஒரு பவுல்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல குளிர வைக்கலாம். இப்ப நமக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிருச்சு. கேவர்,
சக்கரை பாகு, அப்புறம் ரொம்ப அருமையான ரப்டி, கொஞ்சம் பாதாம் பால், பிஸ்தா, அப்புறம் குங்குமப்பூவை எடுத்து வச்சுக்கலாம். சக்கரை பாகு செய்ய நம்ம எடுத்துக்கிட்ட சக்கரை ரொம்ப சுத்தமா இருந்துச்சு, அதனால அதுல பால் ஊத்தி சுத்தம் செய்யல. ஆமா, நான் இதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சக்கரை பாகு தயாரிக்க ஒருவேளை சக்கரை ரொம்ப சுத்தம் இல்லாம இருக்கலாம். 2 ஸ்பூன் பாலை ஊத்தி அதை சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேவர் ரப்படிய தயார் செஞ்சுக்கலாம். சக்கரை பாக எடுத்துட்டு கேவர் மேல சேர்த்துக்கலாம். கேவரை வரிசையா அடுக்கிட்டு அதுக்கு மேல கூட சக்கரை பாக சேர்த்துக்கலாம். நான் இங்க நிறைய சேர்க்கல, ஏன்னா ரப்டியையும் இது கூட சேர்த்துக்கணும். என்ன இருந்தாலும் ரப்டிய நம்ம ரொம்ப இனிப்பா தயார் செய்யல. கேவரை எடுத்து சர்விங் பிளேட் மேல வச்சுக்கலாம். அதுக்கு மேல ரப்டிய சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல நசுக்கி வச்சிருக்கிற பாதாம் பருப்பு அப்புறம் பிஸ்தா பருப்பை சேர்த்துக்கலாம். இப்ப பால்ல ஊற வச்சிருக்க குங்கும பூவை சேர்த்துக்கலாம். கடைசியா ரோஜா இதழ்களை இதுக்கு மேல சேர்த்துக்கலாம். இது கேக் அலங்கரிக்க பயன்படுத்துறது. இது பேரு தங்க இலைன்னு சொல்லுவாங்க. இதையும் நான் இதுக்கு மேல சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலா நீங்க சில்வர் பேப்பர் சாப்பிடுவீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த 2வது கேவர் நம்ம ரப்டிய சேர்க்காம செய்யலாம். இதுக்கு மேலயும் சக்கரை பாக ஊத்திக்கலாம். இதுல சக்கரை பாக மட்டுமே பயன்படுத்துறதுனால கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கலாம். இந்த அதிகமான சக்கரை பாக சொட்டாது. இப்போ இத சர்விங் பிளேட்ல வச்சுட்டு இந்த அதிகமான சக்கரை பாக சொட்டாது. அதுக்கு மேல நறுக்கி வச்சிருக்கிற பாதாம் பருப்பு அப்புறம் பிஸ்தா பருப்ப சேர்த்துக்கலாம். கடைசியா ரோஜா இதழ்களை இதுக்கு மேல சேர்த்துக்கலாம். தங்க இலைகளையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இங்க நான் ஒரு டிப்ஸ் கொடுக்க போறேன். நீங்க ஒருவேளை நிறைய செஞ்சிட்டீங்கன்னா, அதாவது 3ல இருந்து 4 கேவர் எல்லாத்தையும் ஒரே நாள்ல சாப்பிட முடியாது. அந்த நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 கேவரை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு மேல பிடிச்ச சக்கரை பாகு இல்லாட்டி ரப்டிய சேர்த்துப்ப. மிச்சம் இருக்கிற எல்லா கேவரையும் ஒரு காத்து போகாத பாத்திரத்துல போட்டு வச்சிருவேன். எப்ப எல்லாம் அதை நீங்க பரிமாறணும்னு நினைக்கிறீங்களோ அது மேல சக்கரை பாகு இல்லாட்டி ரப்டிய சேர்த்து பரிமாறுங்க. இப்போ இங்க ரெடி ஆயிருச்சு பண்டிகை கால ஸ்பெஷலான 2 விதமான கேவர். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால நீங்க இனிமேல ஸ்வீட் கடைக்க போக வேண்டிய அவசியம் இல்ல. சில விஷயங்களை சாப்பிடும் போது நம்ம ரொம்ப அற்புதமா உணர்வோம்ல, அதை நீங்க இந்த வீட்டிலேயே செய்யப்பட்ட கேவரோட சூப்பரா ஸ்பெஷல் ஆக்கலாம். சுவையா இருக்கு, ட்ரை பண்ணுங்க. அற்புதம்.